வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். பரீட்சை தொடர்பான வினாத்தாள்கள் பரீட்சைகளுக்கு முன்னதாக கசிந்தமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் பரீட்சை வினாத்தாள்கள் வெளியான மாகாணங்களில் மாகாண மட்டத்திலும் விசாரணை நடத்தப்படும் என கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2023 ஆண்டுக்கான இறுதி தவணை பரீட்சைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற நிலையில் பரீட்சைக்கு முன்னதாகவே பரீட்சை தொடர்பான பல வினாத்தாள்கள் வெளியானமையினால் பரீட்சை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. மேல் மாகாண பாடசாலைகளில் தரம் 10 மற்றும் 11 விஞ்ஞான பாடம் பரீட்சை அண்மையில் இடம்பெற்றதுடனும் பரீட்சைக்கு முன்னதாகவே வினாத்தாள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. அதே நேரம் சப்ரகம மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள 10 தர ஆங்கில மொழி பரீட்சை வினாத்தாள் நேற்று முன்னதினம் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் குறித்த 2 பரீட்சைகளையும் இடைநிறுத்த மாகாண அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறானது பின்னணியில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மேல் மாகாண பாடசாலைகளுக்கு வழங்கப்படவிருந்த கணித பாடம் தொடர்பான வினாத்தாள் மற்றும் அதன் விடை என்பனவும் நேற்று முன்னதினம் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 3 நாட்களில் நடைபெறவிருந்த 10 மற்றும் 11 தரங்களுக்கான இறுதி தவணை பரீட்சைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பரீட்சை நடைபெறும் திகதிகள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் எனவும் அதுவரையில் இன்று முதல் பாடசாலைகள் வழமை போல இயங்கும் எனவும் மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள்கள் விநியோகம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக திணைக்கள மட்டத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் வினாத்தாள்கள் அச்சடிக்கும் பணிகள் அரசு அச்சு திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படவில்லை என அரசு அச்சு திணைக்களத்தின் தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. வினாத்தாள்கள் விவகாரம் குறித்து உடனடியாக விசாரணைகளை நடத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கங்களும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற போதிலும் ஜனாதிபதி மக்களின் பணத்தை பெற்றுக்கொண்டு வெளிநாடு முழுவதிலும் விஜயங்களை மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவிலும் இன்னமும் எந்த ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் 100 உடன்படிக்கைகள் கச்சாத்திடப்பட்டாலும் டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியாது போகும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எமது நாட்டிலிருந்து மின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. பொருளாதாரம் மீட்சி அடைந்துள்ளதாக கூறி வந்தாலும் அரசாங்கம் எப்போதும் மக்கள் மீது சுமைகளை ஏற்றி மனதாமாற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. பங்குரோத் நிலையிலிருந்து வெளியேற பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். அதற்கு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் பொருளாதாரத்தை சுருக்கி வருகிறது. மின் கட்டண அதிகரிப்பால் புதிய முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வரமாட்டார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தனது சொந்த ஊரான உடுப்பேட்டைக்கு கொண்டு செல்லப்பட்ட சாந்தனின் பூதவுடல் அவரது வீட்டை அடைந்த போது சில நெகிழ்ச்சியான சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. சாந்தனின் உடலை வீட்டுக்கு கொண்டு சென்ற போது அவரது உடன் பிறந்த சகோதரி ஆராத்தி எடுத்தமை அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்திருந்தது. என் தெய்வம் வீட்டிற்கு வருகின்றது, யாரும் அழக்கூடாது என அவரது சகோதரி இதன் போது உருக்கத்துடன் கோரிக்கை விடுத்திருந்தார். அத்தோடு தன் மகனை உயிருடன் பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த தாய் பல ஆண்டுகளுக்கு பின் உயிரற்ற உடலை கண்டு கதறியெழுத சம்பவமும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வடமேல், மேல் மற்றும் தென் சப்ரகமா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தற்காக போதிய அளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை வறட்சியான காலநிலையை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கைகளுக்காக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன வன ஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி விவசாயிகளை கோரியுள்ளார். எதிர்காலத்தில் நாட்டிலுள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களது திறன்கள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்களின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு தேவையான பின்னணிகள் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தரம் 8 மற்றும் அதற்கு மேற்பட்ட தரங்களில் உள்ள மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துடன் செயற்கை நுண்ணறிவு பாடத்தையும் கற்பிக்க வாய்ப்பு கிடைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய முன்னோடி திட்டமாக
இருபது பாடசாலைகளில் இத்திட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுஜீர் பிரேமையந்த தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்காக தயாராகும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கும் அழுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். புலமை பரிசில் பரீட்சை எதிர்காலத்தில் நடத்தப்படும். ஆனால் போட்டியை குறைக்க தேவையான சூழல் தயார் செய்யப்படும். வகுப்பறைக்கு வெளியே உள்ள செயற்பாடுகளுக்கு மாணவர்கள் காட்டும் திறமைகளை அங்கீகரித்து அந்த திறமைகளுக்கான மதிப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதனிடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்காக தற்போதைய பாடங்களின் எண்ணிக்கை 7 குறைக்கப்படும் எனவும் எஞ்சிய 3 பாடங்களை தொழில் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்களை கற்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுஜீல் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். பெரும்போக நெல் அறுவடையின் போது ஏற்பட்டுள்ள இழப்பீடு 10-15% வரை அதிகரித்துள்ளது. சில பகுதிகளில் அது 25% அதிகரித்துள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி பெரும்போகத்தில் 3,50,000 மெட்ரிக் டன் பயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெற்பயிர் நீண்டகாலமாக பயிரிடப்பட்டு இருந்தாலும் அது எப்போது விளையும் என்ற புரிதல் இல்லாமலேயே இதற்கு பிரதான காரணமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சேதங்களால் ஏற்பட்டுள்ள இழப்பு பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதி எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை மீள கட்டி எழுப்புவதில் பல சவால்களை கடக்க வேண்டியுள்ள போதிலும் விவசாய சமூகத்தின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் கலமடியாவ பகுதியில் நெல் அறுவடையை கண்காணிக்க சென்றிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிர்கள் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட போட்டி தன்மை மிக்க விவசாய கைத்தொழில் துறையின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் மிகப்பெரிய விவசாய நவீனமாக்கல் வேலை திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழரவியின் செய்திகளோ. இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ராஜஸ்தான் மாநிலம் பீகாரின் அருகே இந்தியா மற்றும் ஜப்பான் இராணுவ வீரர்கள் ஒன்றாக இணைந்து கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. எதிரி இலக்குகளை குறிதவராமல் சுடுவது மற்றும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொண்டன. 2 நடைபெறவுள்ள இந்திய ஜப்பான் இராணுவ கூட்டு பயிற்சி மார்ச் 9 நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று வரவுள்ளதை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை நந்தவனம் OMC மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரை நிகழ்த்த உள்ளதனால் அங்கு 5 பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. பிற்பகல் 3:30 கல்பாக்கம் செல்லும் பிரதமர் அணுசக்தி துறையின் பாவினி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 500 MW உற்பத்தி திறன் கொண்ட வேக ஈன் உலையின் பணிகளை பார்வையிடுகிறார். அணு உலையிலிருந்து உருவாகும் அணு கழிவுகளை குறைத்தல் மற்றும் மேம்பாட்டு பாதுகாப்பு அம்சங்களுடன் தூய்மையான ஆற்றல் மூலத்தை வேக ஈனுலை வழங்கும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 32 சிறை வாழ்க்கையிலிருந்து 2022 நவம்பர் 11 அன்று விடுதலை செய்யப்பட்ட 3 ஈழ தமிழர்களையும் திருச்சி சிறப்பு முகாமில் தனிமை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநில அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனைக்கு உள்ளான நிலையில் இந்திய உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்ட சாந்தனின் மரணம் குறித்து பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 உண்மையான சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வழங்கவில்லை என்று பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முகாமில் உடற்பயிற்சி கூட செய்ய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, மற்றவர்களுடன் பழக அனுமதிக்கப்படவில்லை, அவர்களை சொந்த நாட்டுக்கு அனுப்புவதில் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது முகாமில் மீதமுள்ள 3 ஜெயக்குமார் தவறான சிகிச்சையினால் கண் பார்வையை இழந்துள்ளார். ரோபோட் பயஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வருகின்றார். முருகன் வேறு நாட்டுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள பழனிசாமி அவர்களின் கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நீரிழப்பு காரணமாக 15 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவின் சுகாதார அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 8 கொல்லப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் குறித்த தாக்குதலில் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் 1 முதல் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரையில் 30
70,410 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடனும் 70,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.